Hey guys, welcome to my channel Manchu Rathaj. In the video, enna book review paaka porom appadina Rich Dad Poor Dad. So, in the book vandu financial la nariya perku vandu help panirukku. Finance eppadi manage pandrathunu help panirukku appdin solli solirukanga. And idu eludhinavar vandu Robert Kiyosaki. Idha pathina full review, actually honest review da neenga vandu paaka poringa. Video ku la polam. ஆத்தர் பத்தி நான் சொல்றேன் ராபர்ட் டி கியோசாகி அண்ட் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனான்சியல் அட்வைசரா இருக்காரு அண்ட் ரிச் டாட் புவர் டாட் அப்படிங்கற வெப்சைட்டும் வந்து மெயின்டெய்ன் பண்ணிட்டு இருக்காரு அந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா நிறைய ஃபைனான்ஸ் ரிலேட்டட் டிப்ஸ் மணி மேனேஜ்மென்ட் அண்ட் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குது கேஷ் ஃப்ளோ அத பத்தி எல்லாம் சொல்லிருக்காரு நிறைய விஷயங்கள் சோ இன்ட்ரஸ்டிங்காவும் இருக்கு அந்த வெப்சைட் நான் ப்ரௌஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் அண்ட் என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ இந்த புக் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ரிச் டாட் புவர் டாட் டைட்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஓகே அப்படினு சொல்லி போயிட்டு இருக்கும்போது பணக்கார அப்பா ஏழையப்பா அடங்க அப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபியூ சாப்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அட்வைஸ் மட்டும் தான் கொடுக்குறாரு ஃபர்ஸ்ட் ஃபுல் சாப்டர் மட்டும் இல்லை ஃபுல் புக்குமே அட்வைஸ் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காரு அண்ட் மோர் ஓவர் சாப்டர் 1 அவரை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்கிறாரு சாப்டர் 2 மறுபடியும் அவரை பற்றி பெருமையாக சொல்கிறாரு எல்லாமே அப்படி தான் இருக்குது ஸோ எனக்கு இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்து அடங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது உங்கள் எல்லாருக்குமே இல்லை எனக்கு மட்டுமே வந்து சின்ன வயசில் ஒரு ஆசை இருக்கும் மணியை நம்ம ஏன் பிரிண்ட் பண்ணக்கூடாது அதை பிரிண்ட் பண்ணி நம்ம இந்தியா வந்து ஏன் பணக்கார நாடாக ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் இருந்திருக்கும் அதே மாதிரி தான் இவரும் இவரோட ஃப்ரெண்ட் மைக் அப்படிங்கிறவங்களும் வந்து டூத்பேஸ்டோட அந்த பிளாஸ்டிக்கு அப்புறம் பென்சிலோட லெட் இதெல்லாம் வச்சு வந்து மணியை பிரிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் இருக்காங்க அதை பார்த்த ராபர்ட்டோட அப்பாவும் மைக்கோட அப்பாவும் ராபர்ட்டோட அப்பா வந்து தான் புவர் டேட் ஓகேவா ஸோ அவர் வந்து திட்டுறாரு ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவர் ஃப்ரெண்டோட அப்பா வந்து ரிச் டேட் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஓகே உங்களுக்கு மணி வந்து பிரிண்ட் பண்ணணும்னு ஆசை வந்துருச்சு ஸோ மணி வந்து நிறைய சம்பாதிக்கணுங்கிற ஆசை வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லித்தராரு வாட் த ரிச் டீச்சர்ஸ் தேர் கிட்ஸ் அபவுட் மணி தட் த புவர் அண்ட் மிடில் கிளாஸ் டு நாட் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதை தான் வந்து ரிச் டேட் வந்து சொல்லித்தராரு அவங்க ஃப்ரெண்டுக்கும் ராபர்ட்டுக்கும் சொல்லித்தராரு ஸோ கொஞ்சம் ஒரு 3 சாப்டர்ஸ் கடந்ததுக்கப்புறம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது இன்ட்ரெஸ்டிங்காக சில விஷயங்களெல்லாம் நமக்கும் புரியுது மணி மேனேஜ்மெண்ட் நீங்கள் வந்து மந்த்லி சேலரி அதாவது 1ஆம் தேதி டு 5ஆம் தேதிக்குள்ளே சேலரி வாங்கிட்டு அதில் ரெண்ட் இஎம்ஐ இபி பில் கிராசரிஸ் குழந்தைங்களோட எஜுகேஷன் எல்லாமே போனதுக்கப்புறம் மீதி இருக்கிற கொஞ்சோண்டு அமௌண்ட்டில் சேர்த்து வைக்கிறதா வெக்கேஷன் போகிறதா ஃப்யூச்சர் பிளான்ஸ் பண்ணுறதா இப்படி யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா இதில் இவர் கொடுக்குற மிட் அந்த புக்கோட மிட்டில் கொடுக்குற டிப்ஸ் எல்லாமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் சொல்வேன் முதல் முக்கியமான டிப் என்ன நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசர்ட் அண்ட் லயபிலிட்டி அப்படிங்கிற விஷயம் ஆக்சுவலி அக்கௌண்ட் கிளாஸ்க்கு போன மாதிரி ஒரு ஃபீல் தான் வரும் இந்த புக் படிக்கும்போது ஸோ அசர்ட் அண்ட் லயபிலிட்டிஸ்னால் என்ன அசர்ட்னால் நம்ம என்ன நினைப்போம் ஜென்ரலாக இந்த சேலரி பீப்புளெலாம் நம்மலாம் என்ன பண்ணுவோம் வீடு வாங்கிட்டால் போதும்ப்பா நிம்மதி வீடு வாங்கினதுக்கப்புறம் கார் வாங்கினா போதும் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் தான் நம்மளோட சொத்துன்னு நினைப்போம் ஆனால் இவர் வந்து அசர்ட்டுக்கு டோட்டலாக டிஃப்ரெண்ட் மீனிங் கொடுத்துருக்காரு அதை படித்ததுக்கப்புறம் தான் அப்படியே மூளைக்குள்ள ஒரு பல்ப் எரிஞ்ச மாதிரி இருக்குது எஸ் அசர்ட்னா நமக்கு வந்து அது ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கணும் அதனால நம்ம அதிகமாக செலவு பண்ணக்கூடாது இப்போ எக்ஸாம்பிள் கார் வாங்குறீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் போட்டிருப்பீங்க அண்ட் காருக்கு எப்போவுமே பெட்ரோல் போடணும் ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் அதுக்கு செலவு பண்ணணும் ஸோ அதுக்கு நம்ம அதிகமாக செலவு பண்ணிக்கிட்டே இருப்போம் ஆனால் அந்த காரை நமக்கு ரிட்டர்ன்ஸ் தர மாதிரி ஒரு விஷயமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து காரை இன்வெஸ்ட் பண்ணி நிறைய பேர் வந்து டிராவல்ஸ்லாம் வச்சு நடத்துவாங்க ஸோ அது வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது ஸோ அது வந்து அது அப்போது லயபிலிட்டி கிடையாது அது வந்து அவங்களுக்கு அசட் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து புரிய வைக்கிறாரு மிட் ஆஃப் த சாப்டரில் அண்ட் அதே மாதிரி டேக்ஸ் நம்ம எப்போவுமே வந்து இந்த சேலரி பீப்புள் எனக்கு இருக்கிற மைண்ட் செட் என்னென்னா என்ன நம்ம தான் எப்போவுமே வந்து கரெக்டாக டேக்ஸ் கட்டுறோம் நமக்கு தான் ஆட்டோமேட்டிக்காக கம்பெனி வந்து டேக்ஸ் எடுத்துக்கிறாங்க அப்போ இந்த ரிச்செல்லாம் எப்படி இன்னும் ரிச் ஆகிட்டே போகிறாங்க அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் இருந்தது அந்த க்வெஸ்சனுக்கான டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு இதில் ரிச் எல்லாருமே வந்து மணியை மல்டிப்ளை பண்ணுறாங்க ஸோ தட் அவங்களுக்கு டேக்ஸ் வந்து ஒரு பெரிய பேர்டனாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ ரிச் மணி எப்படி மல்டிப்ளை பண்ணுறாங்க இந்த க்வெஸ்சன் எடுத்து வருது அப்படின்னா எஸ் மணி வந்து அதாவது பணம் அவங்களுக்காக வேலை செய்கிற மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அது எப்படி பணத்தை எனக்காக வேலை செய்ய முடியும் நான் பணத்துக்காக வேலை செய்கிறேன் ஆமாம் 1ஆம் தேதியான சம்பளம் வேணும் இல்லை ஏதாவது ஒரு வேலைக்கு செஞ்சால் எனக்கு அதுலேருந்து பணம் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருப்போம் எல்லாருமே ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா பணம் கொஞ்சம் பணம் இருந்ததுன்னா அது ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லேயோ ஒரு ஸ்டாக்லேயோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயோ போடுங்க அது வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் நிறையா வருது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அது பணம் வந்து
பணத்தை உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்குது, பணமே உங்களுக்காக வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்கிறாரு. அடடா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது எடேங்கப்பா அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு அதே மாதிரி ரிஸ்க். எஸ் ஸ்டாக்குங்கிற விஷயம் கேட்டாலே நமக்கு அடுத்து என்ன தோணும், ரிஸ்க் தான் மைண்டில் வரும். ஸோ அந்த மாதிரி ரிஸ்க்கை ஹேண்டில் பண்ணுறதுக்கு பயப்படக்கூடாது. எஸ் ரிஸ்க்கை ஹேண்டில் பண்ணுறதுக்கு பயப்படுறவங்களா இருந்தோம்னா ஆப்வியஸ்லி நம்ம வந்து எப்படி பணம் சம்பாதிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நிறையா க்வெஷ்சன்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வராரு. எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து எஸ் நிறைய இடத்துல வந்து ஸ்டாக் ரியல் எஸ்டேட் பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காரு, அதை தவிர வேறு பிஸ்னஸ் இல்லையா, ஏன் வேறு பிஸ்னஸ்லலாம் அவர் வந்து கோட் பண்ணலை விஷயங்களை அப்படிங்கிற மாதிரி ஒரு க்வெஷ்சன் வந்தது. ஸோ அது வந்து எனக்கு ஏன்னா ஃபுல் புக்லேயுமே வந்து ஸ்டாக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரியல் எஸ்டேட் பற்றி தான் பேசிகிட்டே இருக்காரு. அண்ட் அவர் எப்படி ரியல் எஸ்டேட்டில் வித்ஸ்டாண்ட் பண்ணார் அப்படிங்கிறதையும் ரொம்ப அதிகமாக சொல்லிகிட்டே இருக்கார். ஸோ எனக்கு வந்து அதை தவிர வேறு இல்லையா, பிஸ்னஸ் மேன்ஸ் எல்லாம் எப்போவுமே வெறும் ஸ்டாக்ல மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்க போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு க்வெஷ்சன் வந்து நிறைய இருந்தது. உங்களுக்கு அந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் டுவர்ட்ஸ் த லாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கோட்ஸ் அவர் வந்து சொல்கிறாரு. அந்த கோட்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். அந்த கோட்ஸ் பார்த்தீங்கன்னா 320th பேஜில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ வித்தவுட் அ ஸ்ட்ராங் ரீசன் ஆர் பர்பஸ் எனிதிங் இன் லைஃப் இஸ் ஹார்ட். ஸோ ஒரு ரீசன் வேணும், எனக்கு இந்த கோட் ரொம்பவே ஃபேவரட், இந்த புக்கில் இருந்தது ஒரு ரீசன் வேணும், அப்போ தான் வந்து நம்ம அதுக்கான ஃபோக்கஸ் அதுக்கான உழைப்பு எல்லாமே நம்ம அதில் போடுவோம் இல்லையா, ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்கும். ஸோ அந்த ரீசன் என்ன, பணம் சம்பாதிக்கிறது தான் ரீசனா, எஸ் அதுக்குமான ஹார்ட் ஒர்க்கை நம்ம போடுவோம். இல்லை பணம்லாம் சம்பாதிக்க வேணாம் எனக்கு நிம்மதி தான் வேணும்னா திரும்பி அதுக்கான ஒரு ஃபோக்கஸ் நம்ம அதில் போடுவோம் இல்லையா. ஸோ அந்த வேர்டிங்ஸ் வந்து நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு கோட் எனக்கு பிடிச்சது என்னென்னா, ஈஸி ரோட் ஆஃபன் பிகம்ஸ் ஹார்ட் அண்ட் த ஹார்ட் ரோட் ஆஃபன் பிகம்ஸ் ஈஸி. இது வந்து அடடா கல்வெட்டிலே பதிச்சு வைக்கலாமே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா இது நிறைய மீனிங்ஸ் நம்ம எடுத்துக்கலாம், பர்சனல் லைஃப்பில் எடுத்துக்கலாம், ஃபினான்ஸ் இவர் ஃபினான்ஸ் பற்றி பேசினாலும் ஃபினான்ஸ்லேயும் எடுத்துக்கலாம் நம்ம. அண்ட் அகேன் டுவர்ட்ஸ் த எண்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புக்கை படித்தா மட்டும் நீங்கள் வந்து ஃபினான்ஸில் அப்படியே மணி மேனேஜ்மெண்ட்லாம் தெரிஞ்சு ரொம்ப அப்படியே ஓவர் நைட்டில் ஒபாமாவெல்லாம் எண்ண முடியாது. பட் இந்த இதில் வந்து இருக்கிற சர்டன் டிப்ஸை வந்து நீங்கள் லைஃப்பில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆமாங்க, சில அதாவது பிக்சர்லாம் போட்டு காமிச்சிருக்காரு சில விஷயம். அசர்ட் லைபிலிட்டின்னு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. இப்போ ஒரு சேலரி நீங்கள் வாங்குறீங்கன்னா சேலரி எதுக்கெல்லாம் செலவு பண்ணுறீங்க, ஸோ ஒரு காலம் போட்டு அதை வந்து டிஃபைன் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ சர்டன் பாயிண்ட்ஸ் ஓகே, சர்டன் பாயிண்ட்ஸ் வந்து நாட் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது எனக்கு இந்த புக் படித்த வரைக்கும். அண்ட் மோர் ஓவர் ஒரு ஃபினான்ஸ் கிளாஸில் உட்கார்ந்த மாதிரியான ஃபீலிங். ஏன்னா ஒவ்வொரு சாப்டர் முடிஞ்சதுக்கப்புறமே அவர் வந்து ஸ்டடி நோட்ஸ் கொடுக்குறாரு, பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் கொடுக்குறாரு, அண்ட் சர்டன் காலம்ஸ் வந்து பிளாங்காக கூட விட்டு வச்சுருக்காரு நம்ம நோட்ஸ் எழுதிக்கிறதுக்காக. ஸோ கண்டிப்பாக ஒரு அக்கௌண்ட்ஸ் கிளாஸில் உட்காந்த மாதிரி இருக்கும், பட் சர்டன் பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் இந்த புக்கை படிக்கல அப்படின்னா கண்டிப்பாக படித்து பார்த்து அந்தந்த சின்ன சின்ன விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.